உற்பத்தி இந்த லெசன் பார்த்திங்கன்னா செவன்த் நியூ புக்கில் முதல் பருவத்தில் பேஜ் நம்பர் இரநூத்தி முப்பத்தி ஏழாவது பக்கத்தில் வந்து இருக்குது டோட்டலாக இந்த லெசன்லேருந்து முப்பத்தி மூணு கொஷின்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த கொஷின் எடுத்து கொடுத்தவர் வந்து நம்ம சேனலோட யூடியூப் ஸ்டூடெண்ட்டு தான் அவருடைய பெயர் பார்த்திங்கன்னா கஜேந்திரன் பரமக்குடி ராமநாதபுரம் டிஸ்டிக் அவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம் ப்ளஸ் நீங்களும் அவருக்கு வந்து ஒரு தேங்க்ஸ் பண்ணுறது தான் கீழே அவருடைய பெயர் இருக்குது ஒரு லைக் பண்ணி தேங்க்ஸ் பண்ணுங்கள் ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் நுகர்வோரின் பயன்பாட்டுக்காக மூலப்பொருளையும் மூலப்பொருள் அல்லாதவற்றையும் ஒன்றிணைத்து ஒரு பொருளை உருவாக்கும் செயலே டேஷ் ஆகும் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி உற்பத்தி நுகர்வோரின் பயன்பாட்டுக்காக மூலப்பொருளையும் மூலப்பொருள் அல்லாதவற்றையும் ஒன்றிணைத்து ஒரு பொருளை உருவாக்கும் செயலே உற்பத்தி ஆகும் இரண்டாவது கொஸ்டின் ஒரு பொருளின் டேஷ் மாற்றப்படும் போது அதன் பயன்பாடு மிகுதியாகிறது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வடிவம் ஒரு விளை பொருளின் வடிவம் மாற்றப்படும் போது அதன் பயன்பாடு மிகுதியாகிறது அடுத்து மூன்றாவது கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் எது முதன்மை நிலை உற்பத்தி அல்ல ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி இரும்புத் தொழில் கீழ்கண்டவற்றில் எது முதன்மை நிலை உற்பத்தி அல்ல இரும்புத் தொழில் அடுத்து நான்காவது கொஸ்டின் இரண்டாம் துறை தொழிலுக்கு முதலிடம் அளிக்கப்படுவதால் இதனை டேஷ் உற்பத்தி எனவும் கூறுவர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தொழில்துறை இரண்டாம் நிலை துறை தொழிலுக்கு முதலிடம் அளிக்கப்படுவதால் இதனை தொழில்துறை உற்பத்தி எனவும் கூறுவர் அடுத்து ஐந்தாவது கொஸ்டின் மூன்றாம் நிலை துறை டேஷ் உற்பத்தி எனவும் கூறுவர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி சேவைத்துறை மூன்றாம் நிலை நிலைத்துறை சேவைத்துறை உற்பத்தி எனவும் கூறுவர் ஆறாவது கொஸ்டின் நமது நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பெரும் பங்கு வகிப்பவை ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி மூன்றாம் நிலை சேவைத்துறை நமது நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பெரும் பங்கு வகிப்பவை மூன்றாம் நிலை சேவைத்துறை ஏழாவது கொஸ்டின் ஒரு பொருளின் உற்பத்திக்கு உதவுகின்ற காரணிகளை டேஷ் என வகைப்படுத்தலாம் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி அனைத்தும் சரி ஆப்ஷன் ஏ பாருங்க நிலம் ஆப்ஷன் பி உழைப்பு ஆப்ஷன் சி முதலீடு ஒரு பொருளின் உற்பத்திக்கு உதவுகின்ற காரணிகளை நிலம் உழைப்பு முதலீடு என வகைப்படுத்தலாம் அடுத்து எட்டாவது கொஸ்டின் நிலப்பரப்பு நீர் காற்று கனிம வளங்கள் காடுகள் ஆறுகள் ஏரிகள் கடல்கள் மலைகள் தட்பவெப்பநிலை காலநிலை ஆகிய அனைத்தும் டேஷ் என்ற சொல்லுக்குள் அடங்குகின்றன ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ நிலம் நிலப்பரப்பு நீர் காற்று கனிம வளங்கள் காடுகள் ஆறுகள் ஏரிகள் கடல்கள் மலைகள் தட்பவெப்பநிலை காலநிலை ஆகிய அனைத்தும் நிலம் என்ற சொல்லுக்குள் அடங்குகின்றன ஒன்பதாவது கொஸ்டின் குறிப்பிட்ட நிலப்பகுதி அமைந்துள்ள இடத்தில் கிடைக்கும் வளங்களை கொடுத்து நிலத்தின் டேஷ் மாறுபடுகிறது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வடிவம் குறிப்பிட்ட நிலப்பகுதி அமைந்துள்ள இடத்தில் கிடைக்கும் வளங்களை கொடுத்து நிலத்தின் வடிவம் மாறுபடுகிறது அடுத்து பத்தாவது கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் எது நிலத்தின் சிறப்பியல்புகள் இல்லை ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி நிலம் இடப்பெயரக்கூடியது கீழ்கண்டவற்றில் எது நிலத்தின் சிறப்பியல்புகள் இல்லை நிலம் இடப்பெயரக்கூடியது அடுத்து பதினோராவது கொஸ்டின் வேலையினால் ஏற்படும் துன்பத்தை கருதாமல் கைமாறு எதிர்பார்த்து முழுமையாகவோ பகுதியாகவோ அல்லது மனதால் பயன் கருதி மேற்கொள்ளும் முயற்சியே உழைப்பு என கூறியவர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஆல்பிரட் மார்ஷல் வேலையினால் ஏற்படும் துன்பத்தை கருதாமல் கைமாறு எதிர்பார்த்து முழுமையாகவோ பகுதியாகவோ அல்லது மனதால் பயன் கருதி மேற்கொள்ளும் முயற்சியே உழைப்பு என கூறியவர் ஆல்பிரட் மார்ஷல் அடுத்து பனிரெண்டாவது கொஸ்டின் பொருளியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஆடம் ஸ்மித் பொருளியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் ஆடம் ஸ்மித் பதிமூணாவது கொஸ்டின் ஆடம் ஸ்மித்தின் சிறந்த இரு படைப்பு நூல்கள் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இரண்டும் சரி ஆப்ஷன் ஏ பாருங்கள் நன்னெறி கருத்து உணர்வு கொள்கை ஆப்ஷன் பி பாருங்க நாடுகளின் செல்வமும் அவற்றை உருவாக்குகின்ற காரணிகளும் ஓர் ஆய்வு ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஆறு ஆடம் ஸ்மித்தின் சிறந்த இரு படைப்பு நூல்கள் நன்னெறி கருத்து உணர்வு கொள்கை நாடுகளின் செல்வமும் அவற்றை உருவாக்குகின்ற காரணிகளும் ஓர் ஆய்வு ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஆறு அடுத்து பதினான்காவது கொஸ்டின் வேலை பகுப்பு முறையை அறிமுகம் செய்தவர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஆடம் ஸ்மித் வேலை பகுப்பு முறையை அறிமுகம் செய்தவர் ஆடம் ஸ்மித் பதினைந்தாவது கொஸ்டின் டேஷ் என்பது பல்வேறு பண்டங்களை உற்பத்தி செய்வதற்காக மனித முயற்சியால் உருவாக்கப்பட்டதாகும் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி மூலதனம் மூலதனம் என்பது பல்வேறு பண்டங்களை உற்பத்தி செய்வதற்காக மனித முயற்சியால் உருவாக்கப்பட்டதாகும் அடுத்து பதினாறாவது கொஸ்டின் இயற்கையின் கொடை தவிர்த்த வருமானம் அளிக்கக்கூடிய பிற வகை செல்வங்களே மூலதனம் ஆகும் என்றவர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஆல்பிரட் மார்ஷல் இயற்கையின் கொடை தவிர்த்த வருமானம் அளிக்கக்கூடிய பிறவகை செல்வங்களே மூலதனம் ஆகும் என்றவர் ஆல்பிரட் மார்ஷல் அடுத்து பதினேழாவது கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் மூலதனத்தின் வடிவங்கள் எவை ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி அனைத்தும் சரி ஆப்ஷன் ஏ பாருங்க பருப்பொருள் மூலதனம் இயந்திரங்கள் பண மூலதனம் வங்கி வைப்புகள் மனித மூலதனம் கல்வி கீழ்கண்டவற்றில் மூலதனத்தின் வடிவங்கள் எவை பருப்பொருள் மூலதனம் இயந்திரங்கள் பணம் மூலதனம் வங்கி வைப்புகள் மனித மூலதனம் கல்வி அடுத்து பதினெட்டாவது கொஸ்டின் தொழில் முனைவோர் தொழில் அமைப்பாளர் எனவும் அழைக்கப்படுகிறார் தற்காலத்தில் தொழில் முனைவோர் டேஷ் என அழைக்கப்படுகிறார் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சமுதாய மாற்றம் காணும் முகவர் தொழில் முனைவோர் தொழில் அமைப்பாளர் எனவும் அழைக்கப்படுகிறார் தற்காலத்தில் தொழில் முனைவோர் டேஷ் என அழைக்கப்படுகிறார் சமுதாய மாற்றம் காணும் முகவர் அடுத்து பத்தொன்பதாவது கொஸ்டின் பயன்பாட்டின் வகைகள் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும் சரி ஆப்ஷன் ஏ பாருங்க வடிவம் பயன்பாடு ஆப்ஷன் பி பாருங்க காலம் பயன்பாடு ஆப்ஷன் சி பாருங்க இடம் பயன்பாடு பயன்பாட்டின் வகைகள் வடிவம் பயன்பாடு காலம் பயன்பாடு இடம் பயன்பாடு அடுத்து இருபதாவது கொஸ்டின் முதன்மை காரணிகள் என்பது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி நிலம் உழைப்பு முதன்மை காரணிகள் என்பது நிலம் உழைப்பு அடுத்து இருபத்தி ஓராவது கொஸ்டின் தொழில் முனைவோர் என அழைக்கப்படுபவர் ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி முகவர் தொழில் முனைவோர் என அழைக்கப்படுபவர் முகவர் அடுத்து இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் பெறப்பட்ட காரணிகள் எவை ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி முதலீடு அமைப்பு கீழ்கண்டவற்றில் பெறப்பட்ட காரணிகள் எவை முதலீடு அமைப்பு அடுத்து இருபத்தி மூன்றாவது கொஸ்டின் டேஷ் என்பது நிலையான அழிப்பினை உடையது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ நிலம் நிலம் என்பது நிலையான அளிப்பினை உடையது இருபத்தி நான்காவது கொஸ்டின் பொருளாதாரத்தில் இன்றியமையாத செயல்கள் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இரண்டும் சரி ஆப்ஷன் ஏ பாருங்க உற்பத்தியும் ஆப்ஷன் பி நுகர்வும் பொருளாதாரத்தில் இன்றியமையாத செயல்கள் உற்பத்தியும் நுகர்வும் அடுத்து இருபத்தி ஐந்தாவது கொஸ்டின் பொறுத்துக முதன்மை உற்பத்தி பார்த்தீங்கன்னா மீன் பிடித்தல் சுரங்கத் தொழில் கால பயன்பாடு பார்த்தீங்கன்னா எதிர்கால சேமிப்பு நாடுகளின் செல்வம் பார்த்தீங்கன்னா ஆடம் ஸ்மித் மனித மூலதனம் பார்த்தீங்கன்னா கல்வி உடல்நலம் புதுமை புனைவர் புனைபவர் பார்த்தீங்கன்னா தொழில் முனைவோன் பொறுத்துக முதன்மை உற்பத்தி மீன் பிடித்தல் சுரங்க தொழில் கால பயன்பாடு எதிர்கால சேமிப்பு நாடுகளின் செல்வம் ஆடம் ஸ்மித் மனித மூலதனம் கல்வி உடல் நலம் புதுமை புனைபவர் தொழில் முனைவோன் அடுத்து இருபத்தி ஆறாவது கொஸ்டின் கலப்பு பொருளாதாரம் என்பது டேஷ் இணைந்து செயல்படுவதாகும் ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி இரண்டும் சரி ஆப்ஷன் ஏ பாருங்க தனியார் துறை நிறுவனங்களும் ஆப்ஷன் பி பொதுத்துறை நிறுவனங்களும் கலப்பு பொருளாதாரம் என்பது தனியார் துறை நிறுவனங்களும் பொதுத்துறை நிறுவனங்களும் இணைந்து செயல்படுவதாகும் அடுத்து இருபத்தி ஏழாவது கொஸ்டின் முதல்நிலை உற்பத்திக்கு எடுத்துக்காட்டு ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் இ அனைத்தும் சரி ஆப்ஷன் ஏ பாருங்க வனங்களை பாதுகாத்தல் ஆப்ஷன் பி மீன் பிடித்தல் ஆப்ஷன் சி சுரங்கத் தொழில் ஆப்ஷன் டி எண்ணெய் வளங்களை பிரித்தெடுத்தல் முதல் நிலை உற்பத்திக்கு எடுத்துக்காட்டு வனங்களை பாதுகாத்தல் மீன் பிடித்தல் சுரங்கத் தொழில் எண்ணெய் வளங்களை பிரித்தெடுத்தல் அடுத்து இருபத்தி எட்டாவது கொஸ்டின் இரண்டாம் நிலை உற்பத்திக்கு எடுத்துக்காட்டு ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஈ அனைத்தும் சரி ஆப்ஷன் ஏ பாருங்க மாவிலிருந்து ரொட்டி தயாரித்தல் ஆப்ஷன் பி பாருங்க இரும்பு தாதுவிலிருந்து பயன்படக்கூடிய பொருட்களை தயாரித்தல் ஆப்ஷன் சி பாருங்க பொறியியல் துறை சார்ந்த பணிகள் ஆப்ஷன் டி பாருங்க கட்டிட பணிகள் சார்ந்த தொழில்கள் இரண்டாம் நிலை உற்பத்திக்கு எடுத்துக்காட்டு மாவிலிருந்து ரொட்டி தயாரித்தல் இரும்பு தாதுவிலிருந்து பயன்படக்கூடிய பொருட்களை தயாரித்தல் பொறியியல் துறை சார்ந்த பணிகள் கட்டிட பணிகள் சார்ந்த தொழில்கள் அடுத்து இருபத்தி ஒன்பதாவது கொஸ்டின் மூன்றாம் நிலை உற்பத்திக்கு எடுத்துக்காட்டு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ அனைத்தும் சரி ஆப்ஷன் ஏ பாருங்க வணிகம் வங்கி காப்பீடு ஆப்ஷன் பி போக்குவரத்து செய்தி தொடர்பு ஆப்ஷன் சி சட்டம் நிர்வாகம் ஆப்ஷன் டி கல்வி உடல்நல பாதுகாப்பு மூன்றாம் நிலை உற்பத்திக்கு எடுத்துக்காட்டு வணிகம் வங்கி காப்பீடு போக்குவரத்து செய்தி தொடர்பு சட்டம் நிர்வாகம் கல்வி உடல் பாதுகாப்பு அடுத்து முப்பதாவது கொஸ்டின் பொருத்துக பருத்தி பாத்தீங்கன்னா முதன்மை துறை பருத்தி தொழில் பார்த்திங்கன்னா இரண்டாம் நிலை உற்பத்தி தாது பார்த்திங்கன்னா முதன்மை துறை இரும்பு தொழில் பார்த்தீங்கன்னா இரண்டாம் நிலை உற்பத்தி கோதுமை மாவு பார்த்தீங்கன்னா முதன்மை துறை ரொட்டி தொழிற்சாலை பார்த்தீங்கன்னா இரண்டாம் நிலை உற்பத்தி பொருத்துக பருத்தி முதன்மை துறை பருத்தி தொழில் இரண்டாம் நிலை உற்பத்தி இரும்பு தாது முதன்மை துறை இரும்பு தொழில் இரண்டாம் நிலை உற்பத்தி கோதுமை மாவு முதன்மை துறை ரொட்டி தொழிற்சாலை இரண்டாம் நிலை உற்பத்தி முப்பத்தி ஓராவது கொஸ்டின் சரியானதை தேர்ந்தெடு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஹெச் அனைத்தும் சரி ஆப்ஷன் ஏ பாருங்க நிலம் இயற்கையின் கொடை ஆப்ஷன் பி நிலத்தின் அழிப்பு நிலையானது ஆப்ஷன் சி நிலம் அழிவில்லாதது ஆப்ஷன் டி நிலம் ஒரு முதன்மை உற்பத்தி காரணி ஆப்ஷன் ஈ நிலம் இடம் பெயர் கூடியதன்று. ஆப்ஷன் எஃப் நிலம் ஆற்றல் வாய்ந்தது. ஆப்ஷன் ஜி நிலம் செறிவுத் தன்மையில் மாறுபடும். அடுத்து 32வது क्वेश्चन மூலதனத்தின் சிறப்பியல்புகள். ஆன்சர் நான் ஆப்ஷன் எஃப் அனைத்தும் சரி. ஆப்ஷன் ஏ பாருங்க மூலதனம் செயலற்ற ஓர் உற்பத்தி காரணி ஆப்ஷன் பி மூலதனம் அதிகம் இயங்கும் தன்மை உடையது ஆப்ஷன் சி இதன் அழைப்பு நெகிழும் தன்மை உடையது ஆப்ஷன் டி மூலதனம் ஆக்கம் உடையது ஆப்ஷன் இ மூலதனம் பல ஆண்டுகள் நீடிக்கும் மூலதனத்தின் சிறப்பியல்புகள் மூலதனம் செயலற்ற ஓர் உற்பத்தி காரணி மூலதனம் அதிகம் இயங்கும் தன்மை உடையது இதன் அழிப்பு நெகிழும் தன்மை உடையது மூலதனம் ஆக்கம் உடையது மூலதனம் பல ஆண்டுகள் நீடிக்கும் அடுத்து முப்பத்தி மூன்றாவது கொஸ்டின் சரியானதை தேர்ந்தெடு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இரண்டும் சரி ஆப்ஷன் ஏ பாருங்க உழைப்பை உழைப்பாளர்களிடமிருந்து பிரிக்க இயலாது ஆப்ஷன் பி பாருங்க உழைப்பு இடம்பெயரக்கூடியது சரியானதை தேர்ந்தெடு உழைப்பை உழைப்பாளர்களிடமிருந்து பிரிக்க இயலாது உழைப்பு இடம்பெயரக்கூடியது இந்த லெசனிலிருந்து முக்கியமான முப்பத்தி மூணு கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம் அடுத்த ஒரு லெசனோடு சந்திக்கலாம் நன்றி